மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மனம் வீசும் மார்கழி என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று திருப்பாவையின் 18 பாசுரத்தின் பொருளை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நேற்றைய தினம் 17 பாசுரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் ஒவ்வொருவரையும் எழுப்புகிறாள் என்று பார்த்தோம். முதலில் நந்தகோபரை எழுப்பி, பின் யசோதாம்மாவை எழுப்பி, அதற்கு பிறகு கண்ணனை எழுப்பி, செம்பொற்கழலடி செல்வா பலதேவா என்று பலராமரை எழுப்புகிறாள். இப்படி எழுப்பியும் கண்ணபிரான் எழுந்திருக்கவில்லை. சுப்பிரபாத சேவைக்கு திருப்பள்ளி எழுச்சி எழுந்திருக்கவில்லை. ஆண்டாளுக்கு தோன்றுகிறது, இந்த அவதாரத்திற்கு தலைவி கிருஷ்ணாவதாரத்தின் தலைவி நப்பிண்ணை. நப்பிண்ணையை எழுப்பாமல் நாம் கண்ணனை எழுப்பிவிட்டோம், அதனால்தான் கண்ணன் எழுந்திருக்கவில்லை என்று நினைத்து இந்த பாசுரத்தில் நப்பிண்ணையை எழுப்புகிறாளாம் ஸ்ரீ ஆண்டாள். உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். உந்து மதக்களிற்றன், நந்தகோபாலனுக்கு ரெண்டு பெருமையை ஆண்டாள் சொல்கிறாளாம். உந்து மதக்களிற்றன், நல்ல மதம் பிடிச்ச யானை இருக்கு. சில பேர்கள் பசுமாடு தெருவில் நிற்கும்போது கையால் ஒரு தள்ளு தள்ளினா அந்த பசுமாடு நகரும். பசுமாடை யார் வேணால் நகர்த்தலாம். ஆனால் அந்த நந்தகோபாலன் யானையையே கையால் ஒரு கையால் தள்ளினார்னா யானையே நகருமா? அப்படி ஒரு பலம் உண்டா அந்த நந்தகோபருக்கு. அதனால் உந்து மத களிற்றன், மதம் பிடித்த யானையை கையாலேயே உந்தி தள்ளிடுவாராம். ஓடாத தோல்வழியன், அந்த நந்தகோபர் ஒரு போர் அப்படின்னு போனார்னா புறமுதுகிட்டு ஓடவே மாட்டாராம். அப்படி ஒரு பலம் அவருக்கு உண்டாம். அதை தெரிஞ்சுதான் கம்சன் நேராக யுத்தத்துக்கு கிளம்பி வரலையாம். அந்த இடைச்சேரிக்கு அங்கே நேராக யுத்தம் போர் அப்படின்னு கிளம்பி வந்தா நந்தகோபருடைய வீரத்தை தன்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னு கம்சனுக்கே தெரிஞ்சிருந்துதான். அதனால் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன். அப்பேற்பட்ட பெருமை யாருக்குன்னா இந்த நப்பிண்ணையுடைய மாமனாருக்கு தான் அந்த பெருமை, நந்தகோபாலன். இந்த நப்பிண்ணைக்கு கும்பர் அப்படின்னு ஒரு அப்பா உண்டு. அந்த அப்பாவை காட்டிலும் மாமனாரான நந்தகோபர்கிட்ட தான் இந்த நப்பிண்ணைக்கு ரொம்ப பாசம் உண்டாம். அதனால் அது தெரியும் அப்படிங்கிறதுனால ஆண்டாள் கோதை நாச்சியார் நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு கூப்பிடுறாளாம். ஏன்னா அந்த நந்தகோபர் அவ்வளவு அன்போடு இருப்பாராம் தன்னுடைய தன்னை சேர்ந்த அந்த பெண்கள் இடத்துலெல்லாம். குழந்தைகளை போல அத்தனை அன்பு காட்டுவாராம். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய். மருமகளே நப்பின்னாய்னு இவ்வளவு கூட்ட பிறகும் கூட அவள் எழுந்திருக்கல. உடனே ஆண்டாளுக்கு சந்தேகம் வருது, உள்ளே இருக்காளா இல்லையான்னு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறா. உடனே ஒரு தோழி சொல்கிறா, கண்டிப்பாக அவள் உள்ள கண்ணபிரானோட தான் இருக்கா, தெரியுது. எப்படி தெரியுது, நீ அவளை பாத்தியா அப்படிங்கிறா ஆண்டாள். இல்லை இல்லை, நல்ல வாசனை வருது பத்தியா, அவளுடைய கூந்தலுக்கு தான் இயற்கையான இப்படி ஒரு நறுமணம் உண்டு அப்படிங்கிறாளாம். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தோழிகள்லாம் இப்படி சலசலன்னு பேசுறத கேட்டு அந்த நப்பினை உள்ளேந்தே குரல் கொடுக்குறாளாம். நடு ராத்திரி வந்து பஜனை பண்ணுறதே உங்களுக்கு வேலையாக போச்சு, வர வர இப்போவே எதுக்கு வந்து கோயில் கதவை தர தரங்கிறீங்கோ அப்படின்னு கேட்குறாளாம். உடனே அதுக்கு ஆண்டாள் சொல்கிறா, வந்தெங்கும் கோழி அழைத்தன கான், எங்களுக்கெல்லாம் கண்ணன் கண்ணபிரானை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுனால சீக்கிரமே பொழுது விடியுது, நீ எப்பவும் சேர்ந்தே இருக்கிறதுனால உனக்கு பொழுதே விடிய மாட்டேங்குது. பாரு, எல்லா வந்தெங்கும் கோழி அழைத்தன கான், கோழியே கூவ ஆரம்பிச்சாச்சு பாரு அப்படின்ன உடனே அதுக்கு அந்த நப்பிண்ணை சொல்கிறாளாம், சாம கோழி அப்படி தான் கூவும், நடு ராத்திரியில் தான் கூவும், சாம கோழியும் நீங்களும் ஒன்று தான், நீங்களும் நடு ராத்திரி தான் வந்து பாட்டு பாடுறீங்க அப்படிங்கிறாளாம். சரி விடு, கோழியை சொன்னா நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான், அந்த அந்த பந்தல் போட்டிருக்கோமே அவரப்பந்தல், மாதவி பந்தல்னு பேர் வச்சுருக்கோமே, அந்த பந்தலில் பாரு எல்லா குயிலும் கூவ ஆரம்பிச்சாச்சு. குயில்லாம் காலை பொழுது இறை தேடி பறக்கிறது, நாங்கள்லாம் இறைவனாக இருக்கிற கண்ணனை தேடி பாடிக்கொண்டு வந்திருக்கோம், நீ கதவை தர அப்படிங்கிறாளாம் ஆண்டாள். பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி, உள்ளேந்து எட்டி பார்க்குறாளாம். அப்போ தெரியுது ஆண்டாளுக்கு அந்த நப்பிண்ணை கையில் ஒரு பந்து வச்சிருக்கா. ஏன்னா ராத்திரி பூரா நப்பிண்ணைக்கும் கண்ணனுக்கும் பந்து விளையாட்டு நடந்திருக்கு, பூவாலேயே ஒரு பந்து. அந்த பந்து விளையாட்டில் கண்ணன் தோத்து போயிட்டான். அதனால் நப்பிண்ணை ஒரு கையில் பந்தை வைத்து கொண்டு இன்னொரு கையில் கண்ணபிரானை பிடிச்சு கொண்டு தோத்து போனவர்கள் வெளியில் போகக்கூடாதுன்னு பிடித்து கொண்டு நிற்கிறாளாம். அந்த அழகை ஆண்டாள் பார்த்துட்டான். பந்தார் விரலி, உன்னுடைய ஒரு பெருமை என்ன, ஒரு கையில் கண்ணன் ஒரு கையில் பந்து அப்படின்னா இருக்க நீ. உன் மைத்துனன் பேர்பாட உன்னுடைய மாமா பிள்ளையா இருக்கிற கண்ணனை
பாடுறதுக்கு தான்மா நாங்கள்லாம் வந்திருக்கோம். செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப, நீ இந்த பந்தை பிடிச்சு பிடிச்சு உன்னோட கையே செவந்திருக்கு பத்தியா, அந்த கையில் வேற நிறைய வளையலை வேற போட்டிருக்க, அதெல்லாம் எங்கள் பாட்டுக்கு தாளம் இசைக்கிறது மாதிரி அழகாக ஒளி கொடுக்குது. வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், நாங்கள்லாமும் நீ சந்தோஷமாக இருக்க இல்லையா கண்ணனோட, நாங்கள்லாமும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற இல்லையா, ஏன்னா நீ தானே எங்களுக்கெல்லாம் தலைவி, அதனால் நீ வந்து மகிழ்ச்சியோடு உன்னுடைய கண்ணனை எங்களுக்கு கொடு, வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறாளாம். மகிழ்ச்சியோட வந்து உன்னுடைய கண்ணனை எங்களுக்கு கொடு, நானும் மகிழ்ச்சியோட இந்த திருப்பாவை பாசுரத்தை உலகிற்கு தருகிறேன் என்று ஸ்ரீ ஆண்டாள் இந்த திருப்பாவையை பாடுகிறாள். திருப்பாவை 18வது பாசுரம் உந்து மதகளிற்றன் என்ற இந்த பாசுரம் ராமானுஜருடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றி கூறுகிறது. ராமானுஜர் தினந்தோறும் காலை வேளையில் திருப்பாவையை பாடிக்கொண்டு பஜனை செய்வாராம் ஸ்ரீரங்க வீதிகளில். அப்போது ஒரு நாள் இந்த பாசுரத்தை பாடிக்கொண்டு சென்று கொண்டிருக்கும் போது தன்னுடைய குருவினுடைய பெண் ஒருவள், அவள் அந்த பாசுரத்தில் சொன்னபடி பந்தார் விரலி உன் மைத்துனன் பெயர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப என்ற இடம் வரும்போது கையும் பந்துமாக வளை ஒழிக்கும்படியாக வெளியே வந்து ஸ்ரீ ராமானுஜர் முன் நின்றாளாம். உடனே ராமானுஜர் அந்த நப்பிண்ணை பிராட்டியே வந்துவிட்டாள் என்று நினைத்து தன் குருவின் பெண் என்றும் பாராமல் அந்த குழந்தையை விழுந்து வணங்கினாராம். அதனால் ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர் என்ற பெயர் அன்று முதல் ஏற்பட்டதாம். அதனால் இந்த பாசுரம் ராமானுஜரோடு மிகவும் நெருக்கமான ஒரு பாசுரம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி கூறக்கூடிய இந்த பாசுரம் உந்து மதகளிற்றன் என்று தொடங்கும் திருப்பாவையின் 18வது பாசுரம். அந்த ராமானுஜரையும் அந்த ஆண்டாளையும் வணங்கி கொண்டு நாளை காலை மனம் வீசும் மார்கழியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கிருஷ்ண கிருபா. நன்றி, வணக்கம். அண்ணாமலையார் அடி கமலம் வாழ்க பல்லாண்டு. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, எங்களுடன் இந்த மார்கழி மாதத்தில் பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய வணக்கங்கள். இப்பொழுது நாம் 18வது திருவம்பாவையை பார்க்க இருக்கிறோம். இந்த அழகிய திருவம்பாவையிலே முதலில் அண்ணாமலையான் என்று ஆரம்பிக்கின்றார். அதனால் திருவண்ணாமலை பற்றி நாம் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். சைவ நெறியாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்தித்தலங்கள் 7. திருவாரூரிலே பிறப்பது முக்தி, காஞ்சிபுரத்தில் வாழ்தல் முக்தி, சிதம்பரத்தில் தரிசிக்க முக்தி, மதுரையம்பதியை
சொல்லுதல் முக்தி, அவிநாசியிலே கேட்க முக்தி, காசியிலே இறப்போர்க்கு முக்தி, ஆனால் திருவண்ணாமலையை நினைப்போர்க்கே முக்தி. நினைக்க முக்தி தரும் தலத்தில் திருவண்ணாமலை முதலிடம் வகிக்கிறது. எங்கேயும் போக வேண்டாம், மனசால ஒரு நிமிஷம் தியானம் செய்தால் போதும், அந்த அண்ணாமலையாருடைய அருள் நமக்கு தானே வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறந்த முக்தி ஸ்தலம் நம்முடைய திருவண்ணாமலை. சொல்லாது சொல்லி சொல்லற நில் என்று சும்மா இருந்தாய் அருணாச்சலா என்பார் ரமண மகரிஷி தன்னுடைய அமுத மொழியாலே. அப்படி சும்மா இருத்தலே சுகம் என்று உலகத்திற்கு எடுத்து காட்டிய ஒரு மலைதான் திருவண்ணாமலை. அருணகிரிநாதர் கூட தன்னுடைய அனுபூதியிலே சொல்கின்றார், செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே, அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. சும்மா இரு அப்படிங்கிற ஒரு சொல் மிகவும் அழகாக இருக்கலாம். சும்மா இருக்கிறது என்ன பெரிய விஷயமா, மிகவும் சுலபமான விஷயம்தானே அப்படின்னு மனசு நினைக்கலாம். ஒரு சின்ன கதை. ஒரு அரசன் உலா வருகின்றான். அப்பொழுது ஒரு முனிவர் மரத்தடியிலே தியானத்திலே அமர்ந்திருக்கின்றார். இதை பார்த்து கொண்டே வருங்கால் அரசன், என்ன இந்த முனிவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் தியானத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்றார், இவர்களெல்லாம் என்ன செய்கின்றார்கள், சும்மா தானே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறான். துறவியார் கண் விழித்து சிரிக்கின்றார். உடனே அரசன் கீழே இறங்கி, துறவியாரே எனக்கு ஒரு சந்தேகம், இப்படி சும்மா இருப்பதனால் பலன் என்ன அப்படின்னு கேட்கிறார். உடனே துறவி சொல்றார், நான் உட்கார்ந்திருக்கிறேன், நீ நின்று கேள்வி கேட்கிறாய் அல்லவா, இதுதான் அப்பா அதனுடைய மகிமைன்னு சொல்றார். எவ்வளோ பெரிய பொருள், ஆனால் அரசனுக்கு விளங்கவில்லை. எனக்கு புரியவில்லையே, சும்மா இருப்பது என்ன அவ்வளோ சுலபமான விஷயமா அப்படின்னு கேட்கிறார் முனிவர். சும்மா இருப்பது பெரிய விஷயமா என்ன என்று அரசன் கேட்கிறான். சரி, உனக்கு ஒரு சோதனை, நீ ஒரு 5 நிமிடம் சும்மா இருப்பாக்கலாம் அப்படின்னு முனிவர் சொல்கிறார். உடனே அரசன் சரி என்று கீழே உட்கார்ந்து, நான் இப்பொழுது சும்மா இருக்கிறேன் என்று உட்கார்ந்தான், கண்ணை மூடிக்கொண்டான். முனிவர் 1 நிமிடம் கழித்து மன்னரை தட்டி எழுப்பி, ஏன் இப்படி உன் மனைவியை பற்றி நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்று கேட்கிறார். ஆ, நான் என் மனைவியை பற்றி நினைப்பது உங்களுக்கு எப்படி தெரியும், நான் உன்னை சும்மாதானே இருக்க சொன்னேன், நீ ஏன் மனைவியை பற்றி நினைக்கிறேன்னு கேட்டாராம். மன்னன் யோசிக்கிறான், மறுபடியும் கண்ணை மூடுகின்றான். மறுபடியும் 1 நிமிஷம் போச்சு. உடனே தட்டி முனிவர் கேட்கிறார், என்னப்பா உன்னை சும்மா இருக்க சொன்னா எதுக்காக உன் மக்களை பற்றி நினைக்கிற இப்போ. மன்னருக்கு தூக்கி வாரி போட்டது, எழுந்து விட்டான், சாஷ்டாங்கமாக அந்த முனிவருடைய காலில் விழுந்துட்டான். எனக்கு இப்போதான் தெரியுது சும்மா இருக்கிறதுனா என்னன்னா, எதை பற்றியும் நினைக்காமல் எதை பற்றியும் கவலையின்றி இருக்க வேண்டும், ஆஹா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு. அப்போது சும்மா இருத்தல்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம், அந்த சும்மா இரு என்று நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது எதுன்னு கேட்டால் திருவண்ணாமலை. அதனால்தான் யோகியர்கள் ஞானியர்கள் பல பல மக்கள் கூட்டமும் இன்னைக்கு திருவண்ணாமலையை சுற்றி சுற்றி வருவதற்கு காரணம் என்ன அப்படின்றது நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட அண்ணாமலையாருனுடைய திருப்பாதத்தை தேவர்கள் எல்லாம் வந்து வணங்குகின்றார்களாம். அப்படி அவர்கள் வணங்கும் போது அவர்களுடைய திருமுடியில் இருக்கக்கூடிய அந்த வைரங்கள் முத்துக்கள் பதித்த அவையெல்லாம் ஒளிமழுங்கி போய்விடுகிறதாம். அதுக்கெல்லாம் ஒரு ஒளியுமே கிடைக்கலையா, ஏன்னா அண்ணாமலையாருடைய திருப்பாதம் மிக மிக பொலிவாக இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்று மறுபடியும் ஒரு ஓமையோடு சொல்கின்றார்,
கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல. இரவு நேரத்தில் வானத்தை பார்த்தோம்னா மிகவும் அழகாக அந்த நட்சத்திர கூட்டங்கள் தங்களுடைய ஒளியை பரப்பிக்கொண்டு கண்களை சிமிட்டி கொண்டு நமக்கு காட்சி தரும். ஆனால் அதிகாலை நேரத்தில் ஒரு 6 மணி ஆகும்போது பார்த்தா அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளியெல்லாம் மங்கி போய்விடும். ஏனென்றால் அங்கே கதிரவன் என்கின்ற அற்புதமான ஒளி பொருந்திய ஒருவன் வந்து விடுகின்றார். அப்படிப்பட்ட கதிரவனுக்கு முன்னால் அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி ஒளி இழந்து காணப்படுகின்றதோ அதுபோல தேவர்களுடைய முடியில் இருக்கக்கூடிய ரத்தினங்கள் வைரங்கள் அவையெல்லாம் ஒளிமழுங்கி போய்விடுகின்றன நம்முடைய திருவண்ணாமலையாரனுடைய திருப்பாதங்களை கண்டவுடன் என்று அழகாக சொல்லுகின்றார். அதன் பிறகு சொல்கிறார், பெண்ணாகி ஆணாகி அலியாகி பிறங்கொளி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி. எல்லாமே அவர் தான்ப்பா. ஏதாவது ஒண்ணத்துல அவர் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஒரு விரலை இப்படி அசைக்க வேண்டுமானால் கூட நமக்கு இறைவனுடைய அருள் வேண்டும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பவன் எம்பெருமான் அப்படிங்கிறத இங்கே அழகாக சொல்கிறார். பெண்ணும் அவர்தான், ஆணும் அவர்தான், அலியும் அவர்தான், இப்படி விண்ணாகவும் அவர்தான், மண்ணாகவும் அவர்தான், இப்படி எல்லாமுமாக இறைவன் காட்சியளிக்கின்றார். கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். கண்ணுக்கு இனியானை, கண்ணுக்கு அமுதமாய் இருக்கின்றார். அமுதம் என்றால் அது எப்பொழுதும் தெய்வத்தன்மையோடு நிலைத்து நிற்கக்கூடியது, அழியாத தன்மை கொண்டது. கண்ணுக்கு அழியாத தன்மையை கொடுக்கக்கூடியவன் இறைவன். அந்த கண்ணுக்கு விருந்தாக எப்பொழுதும் காட்சியளிப்பவன் இறைவன். இப்போ நம்ம ஒரு கடவுளுடைய சிலையை பார்க்குறோம்னா அது எக்காலத்திலும் அப்படியே இருக்கிறது, மாறவே இல்லை. முதல் நாள் பார்க்கும்போது எப்படி இருக்கோ அதே தான் நம்ம கடைசி நாள், நம்மளுடைய வயது ஏறிக்கொண்டே போகலாம், ஆனால் அந்த கடவுளினுடைய உருவத்தினுடைய தன்மை மாறுவதே இல்லை. அப்படி கண்ணுக்கு அமுதமாய் எப்பொழுதும் நிறைந்து காட்சி அளிக்கக்கூடியவர் நம்முடைய கடவுள். அந்த கடவுளினுடைய காட்சியினை காண்பதற்கு நாமெல்லாம் மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அப்படி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி, அவனுடைய திருவடியை நாம் எப்பொழுதும் வணங்க வேண்டும், அவனுடைய திருவடியை வாழ்த்தி வணங்க வேண்டும் என்று சொல்லி இங்கே இந்த பூம்புணலிலே நாம் எல்லோரும் இறங்கி ஆடி விளையாடுவோம் என்று அந்த பெண் அழைக்கின்றாள். நாமும் இந்த மார்கழி மாதத்திலே அந்த இறைவனின் திருநாமத்தை சொல்லி தூய நீராடி வெண்ணீர் பூசி நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை ஓதி பலன் பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த திருவெம்பாவையுடன் நாளை சந்திக்கிறோம். வணக்கம்.